பேர்? என் பேர் வேல்முருகன். என்ன படிச்சிருக்கீங்க? பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன். எந்த இயர்? 2014 முடிச்சேன். 2014. இப்போ இது வந்து 19. இப்போ வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல வேலை கிடைச்சிருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய கேப்? நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன், 3.5 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணேன். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மந்த்து வேலை தொலைவு இருப்பேன் வந்து 2014. அப்போ எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, சும்மா காலேஜில் படித்ததை வச்சு தொலைவிட்டு வந்தேன். ஆனால் என்னால் செலக்ட் ஆக முடியல எங்கேயும். சரி, அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன், சரி ஒரு ஜாப் கிடச்சிது, அதுக்கு போயிட்டேன் நான் இபப்ளிஷிங். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்னால் வெளியே வர முடில. அப்படியே அங்கேயே ஒரு ஈஸியான ஜாப்புன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணனா, எனக்கு ஐடி வராது, கோடிங்லாம் பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன், ஆனால் எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணேன்னா இருந்தாலும் எனக்கு ஒரு இது இல்லை, ஹோப் இல்லை கோடிங் பற்றி. அதனால் நான் அந்த ஃபீல்டே போகல, ஒரு பயத்திலே விட்டேனா. சரி, அதுக்கப்புறம் அதிலே தொடர்ந்தாச்சு. அப்புறம் இப்போ தான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் ஜாப்பே ரிசைன் பண்ணிட்டு, சரி நம்ம உள்ளே போய் தான் ஆகணும், சரி போக முடியாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் உள்ள வந்து 2014 ஒரு 3.5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு கோர்ஸ். ரிஸ்க்கான ஒரு ஸ்டெப் தானே, எப்படி இந்த ஸ்டெப் எடுக்கலாம்னு தோணுச்சு? ரொம்ப ரிஸ்க்கு தான், அது வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த டைம். அது அங்கே வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. 1 மந்த் அந்த ஃபீல்டுலேயே ஜாப் சர்ச் பண்ணேன், அதில் கூட என்னால் சஸ்டெயின் பண்ணி வர முடியல, அந்த ஜாப் கூட வாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன்னா, யோசிச்சுட்டு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு சில சஜஷன் கொடுத்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் கோர்ஸ் காகவே ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் சர்ச் பண்ணியிருப்பேண்ணா. எந்த சென்டருமே எனக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக சொல்லவே இல்லை. ஒரு நீங்கள் 14 பேட்ச்சு, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக தான் போக முடியும், ஃப்ரெஷராக போக வாய்ப்பே இல்லை, அது ஃபேக்காக போட்டு போகணும் அப்படின்னாங்க. எனக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு தெரில, அதனால் விட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபைனலாக பயிலகம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்துச்சு. இப்போ இங்கே வந்துட்டீங்க, இங்கே வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இங்கே 17, 18, அதாவது கரண்ட் இயர், அதுக்கு முந்தின இயர் இல்லை அதுக்கு முந்தின இயர் படிக்கிற பசங்க தான் நிறைய படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் செட்டு பசங்களே இங்கே கம்மியாக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. 2014, 15 முடித்தவங்க பயிலகத்துக்குள்ளே இருக்கிற படிக்கிற ட்ரைனிஸ் வந்து கம்மியாக இருந்திருப்பாங்க. அப்போது மனசளவில் நிறைய அதில் 1-2 பேர் இல்லை நிறைய பேர் கூட உங்களுக்கு உங்கள் பேட்ச்லேயோ அதுக்கு முந்தின பேட்ச்லேயோ வந்து வேலை கிடச்சி போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது கடுமையான ஒரு மனப்போராட்டம் வந்திருக்கா தான். நம்மளோட சின்ன பசங்க கூட நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கோம், நம்ம கூட நம்மளோட சின்ன பசங்க வேலை கிடைச்சி போயிட்டாங்க, நம்ம இன்னும் வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்திருக்கோம். எப்படி அந்த மனப்போராட்டம், அந்த மாதிரியான மனப்போராட்டம் இருந்ததா? இருந்துச்சு சார் கண்டிப்பாக. அது இல்லாமல் ஃபேமிலியில் வேறு ப்ராப்ளம், மந்த்லி அமௌண்ட்டு வேறு வீட்டுக்கு அனுப்பணும், நிறைய இருந்துச்சு. ஆனால் சீக்கிரம் செலக்ட் ஆகணுன்ட்டே இருந்தேண்ணா, அது 1 ஆர் 2 மந்த்ஸில் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி தான் ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ நடுவில் சில பிரச்சனைகள் ஆச்சு, அது 1 ஆர் 2 மந்த்ஸ் அது அப்படியே டிலே ஆயிடுச்சு, கோர்ஸ் டிலே. அது என்னால் டிலே ஆச்சு, நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தனால வீட்டில் போய் இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரொம்ப நாள் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. கரெக்டாக தான் போகிறோமா, மேனுவல் படிக்கிற வரைக்கும் மேனுவலில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அப்புறம் ஜாவா வந்தானே மேனுவல் டச் விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெஸ்டிங்கே சரி வேணாம் நம்ம டெவலப் ஆயிடலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ் இன்டர்வியூ வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து திரும்ப ரீகால் பண்ணிட்டு அப்புறம் எஃப்எஸ்எஸ் போய் அட்டன் பண்ணுச்சு. இப்போ எப்படி கேட்குறேன்னா, அந்த மனப்போராட்டங்கள் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கும்? மற்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குமா? நம்மளும் சீக்கிரம் போகணுன்னு இருக்கோம், நான் என்னென்ன இதில் வீக்காக இருப்பேனோ எனக்கு தெரியும், ஸோ அதனால் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நம்மளும் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டா சீக்கிரம் ஜாப் வாங்கிடலாம் அதுதான் தோணும். அவங்க செலக்ட் ஆகிறோன்னா எனக்குன்னு 1 நாள் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அடுத்தது என் வேலையை பார்க்கறேன். எத்தனை இன்டர்வியூ போயிருப்பீங்க மொத்தமாக? ஒரு 10 குள்ளே தான் சார் போயிருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போதும் நம்பிக்கையோடு தான் போனீங்களா? இன்டர்வியூ போகும்போது எப்படி போவீங்க? இந்த எனக்கு வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் இன்டர்வியூ மேக்ஸிமம் போவேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் இன்டர்வியூ அது அந்த மாதிரி இல்லை, நான் எப்படி இருக்குன்னே தெரில எனக்கு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் போக போக ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி நம்மளும் அவங்கள ட்ரைவ் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச சைடு அவங்கள கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சோன்னா. சரி, அந்த ரூட்டில் ஒரு 4 இன்டர்வியூக்கு மேலே எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு.
அப்போ நீங்கள் இந்த நாலு இன்டர்வியூவில் வந்து முதல் நாலு இன்டர்வியூவில் நான் தடுமாறினேன்னு சொல்கிறது இங்கிலீஷை சொல்கிறீங்களா, இல்லை அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு யோசித்து பேசுகிறதுக்கான பயிற்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா? இங்கிலீஷ் கொஞ்சம் வராது, பட் ஆனால் அது என் ஃப்ளோ வந்துடுச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்டார்டிங் தான். இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க வந்து டெஃபினேஷன் தானே கேட்க போகிறாங்க, அவங்க வந்து எதுவுமே ஸ்டோரிலாம் கேட்க போகிறதில்ல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் கேட்பாங்க, அது ரிலேட்டடாக அவங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் என்ன இருக்குது அதான் கேட்டாங்க. ஸோ அங்கே நாலேஜுக்கும் அதுக்கும் இங்கிலீஷ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இங்கிலீஷ்னால ஜஸ்ட் அவங்க செக் பண்ணுறாங்க, நாலேஜ் இருக்கு அவ்வளோதான் செக் பண்ணுறாங்க. இப்போ இங்கிலீஷ்னால ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் சொன்னது வந்து இன்டர்வியூவரை எப்படி நம்ம ரூட்டுக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்கான ப்ராக்டிஸ். அப்போ நீங்கள் முதல் நான் அப்போ நீங்கள் அஞ்சாவது இன்டர்வியூ ஆறாவது இன்டர்வியூல வந்து பதட்டமே இல்லாமல் இன்டர்வியூக்கு போயிருக்கணும். ஆமாம், ஜாலியாக போவேன். ஜாலியானே கிடைக்கும் நினச்சி போவீங்களா, கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போவீங்களா? இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எப்படி கேட்டாலும் நம்ம ரூட்டில் ஒரு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் சார். ஓகே, எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுங்கிறது என்ன மாதிரி, இன்டர்வியூக்கு முந்தின நாள் உட்காந்து ஃபுல் நைட் படிக்கிறதா, இல்லை இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனாக என்ன மீனிங்கில் சொல்கிறீங்க? இல்லை அப்பப்போ படிச்சிடணும், இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் உட்காந்து ரீகால் தான் பண்ண முடியும், படிக்கலாம் முடியாது ஃப்ரெஷ்ஷாக எதுவும். சரி, சும்மா ஒரு டைம் பார்க்கலாம், நம்ம எழுதி வச்சுருந்தோம்னா டூ மார்க்கு அந்த என்னதான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நான் எழுதி வச்சுருப்பேனா, ஸோ அதை மட்டும் ரீகால் பண்ணிட்டு போவேன். ஒரு 50 கொஸ்டின் 55 கொஸ்டின் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் ஒன்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். இப்போ இங்கிலீஷ் வந்து ரொம்ப பெரிய முக்கியம் இல்லை, நாலேஜ் போதும்னு சொல்கிறீங்க. இன்டர்வியூ அப்போ பதட்டம் இல்லாமல் அட்டன் பண்ணால் இன்டர்வியூவில் அந்த நாலேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஆனால் இன்டர்வியூக்கு முன்னாடி ஆப்டிடியூட்னு ஒரு ரவுண்ட் இருக்குமே, அது ஆப்டிடியூடு கொஞ்சம் பிரச்சனை தான் எனக்கு. சரி, நான் ஆப்டிடியூட்ல எனக்கு அது வராதுன்னே நினச்சிட்டு இருப்பேண்ணா. சரி, அப்புறம் அதுவும் கிளியர் பண்ண ஒன்று ரெண்டு இன்டர்வியூவில். சரி, அது ஆப்டிடியூடு பயந்து தான் நான் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதே அந்த ஸ்டார்டிங்கில் வெளில வந்தேன். 2014 அந்த டைம்லாம் ஆப்டிடியூடு வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணும், கொஞ்சம் அது ஒன் வீக் பண்ணோம்னா அதுக்கப்புறம் டச்சு விட்டு அதுவும் ஜாவா மாதிரி தான் ஆப்டிடியூடும். இதெல்லாம் இன்டர்வியூ சைட், ஃபஸ்ட் ரவுண்டு சைட். ஜாவா கஷ்டம், இப்போ நீங்கள் 5 வருஷம் கழிச்சு படிச்சிருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் இதுக்கான கரெக்டான ஒரு பர்சன். உண்மையிலேயே ப்ரோக்ராம் ஜாவாவோ இல்லை ப்ரோக்ராமிங்கோ உண்மையிலேயே கஷ்டம் தானே? அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு 4 வருஷம் அந்த டைம்லாம், என்னால் உள்ளே போக முடியாதுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு, திரும்ப ஐடி ஃபீல்டுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வந்தக்கப்புறம் எனக்கு அந்த இது இல்லை, எனக்கே ஒரு ஹோப் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படின்னா ஒரு லைன் கூட எழுத தெரியாது, அதுக்கப்புறம் ஓனாக மேக் எப்படி கோடிங்லாம் அப்புறம் சிஸ்டம் முன்னாடிலாம் உட்காந்ததே இல்லை ரொம்ப நேரம்லாம், அப்புறம் நானாக ஓனாக போடுறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு கோடிங். அப்போ பயம் இல்லை கோடிங்கை பார்த்து, ஜாவா இல்லை ப்ரோக்ராமிங்கை பார்த்து பயந்து பயப்படுற ஒருத்தர் முதல்ல அவர் பயம் போகணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல அவங்கள நிறைய பேர் பயப்படுத்தி தான் வச்சுருக்காங்க, ஜாவா கஷ்டம் ஜாவா கஷ்டம்ட்டு, ஆனால் ஈஸி தான் ஜாவா வச்சுலாம். அது எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கஷ்டமாக இருந்த ஒன்று இன்றைக்கி அது உங்களுக்கு ஈஸியாகிடுச்சு, ப்ராக்டிஸ் அதுக்கு எப்படி அந்த மனசு எப்படி மாறுச்சு, என்ன மாதிரி பண்ணி அது ஈஸியாக மாற்றுறீங்க? இல்லை ப்ராக்டிஸ் தான் சார், ப்ராக்டிஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ்னால் எவ்வளோ நேரம் பண்ணணும்? பண்ணலாம் சார், 4 hours, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உட்காரலாம் சிஸ்டம் முன்னாடி, எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் உட்காரலாம். சரி, அதுக்கு மேலே தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். சரி, அதுக்கு மேலே கேப் விட்டுட்டு வேறு எதாவது பண்ணுறனாலும் பண்ணலாம். சரி, சிஸ்டம் முன்னாடி 3 மணி நேரம் மினிமம் உட்காரலாம். ஒரு 3 hours 4 hours டெய்லி உட்கார, 2-3 மாதத்துல ஒருத்தர் ப்ரோக்ராம், ஆ நம்மளுக்கே கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடிலாம் காலேஜ் டேஸ்லாம் ப்ரோக்ராம் சைடே போனதில்லை, லேப் டைம் மட்டும் போவோம்ல, இங்கே வந்து தான் எக்லிப்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ப்ரோக்ராம் போட்டதும் இங்கே தான். அப்போ வெறும் ப்ராக்டிஸ், அதாவது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். கண்டிப்பாக அது உண்மை தான், நானே ரியலைஸ் பண்ணேன். அது இன்டர்வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? ஆ, ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. வேறு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் ஒரு வேலை தேடுற ஒருத்தருக்கு? ஆனால் வெளியே போய் வேலை தேடுறது ரொம்ப கஷ்டம், பட் இங்கிருந்து எனக்கு அந்த கஷ்டம் இல்லை. எப்படின்னா நான் படிக்கிற வேலையை கரெக்டாக பண்ணால் எனக்கு இன்டர்வியூ வந்துட்டுருக்கோம், நான் அதுபடி போயிடலாம். சரி, அது ஒரு இன்டர்வியூ தேடுறது ஒரு கஷ்டம், அதுதான் வெளியே ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு தெரில, 14 வெளியே வந்தால் திரும்ப வேலை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல நான் இப்போ கோர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்த்துருப்பாங்க? நான் சொல்லவே இல்லை சார், நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் சொல்லணும்ன்ட்டு சொல்லலை, இப்போயும் நான் சொல்லலைண்ணா.
நம்ம ஒன்று இல்லைன்னா அவங்க என்ன விளையாட்டு சும்மா போவான் அவ்வளோதான் அடுத்து என்னன்னு தெரியும் சும்மா கோர்ஸ் போகிறேன்ட்டு போகிறோம் அப்படி அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அது விளையாட்டுத்தனமாக பண்ண அங்கே வந்து போய் பண்ணேன் அப்புறம் அங்கே ஒரு பயம் வந்துச்சு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு அங்கே சுற்றி இருக்க சரௌண்டிங் தான் என்வான்மெண்ட்டு நம்மளை வந்து அங்கேருந்து வெளியே தெளிச்சுன்னா அதுவும் டச் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்ன எந்த இயர் பாஸ் அவுட்டுங்கிறது முக்கியம் இல்லை நம்ம வந்து உட்காந்து படித்த போதும் எந்த இன்டர்வியூ நம்மளால் முடியாதுன்னு எதுவும் இல்லை நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் முடிஞ்சு கண்டிப்பாக எல்லாத்தினாலும் முடியும். நீங்கள் ஏதாவது எப்படி உங்களால் இப்படி வந்து 14th மேலே வந்து ஜாயின் பண்ணால் எனக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சிங்க இந்த இந்த பயிலகத்தை சூஸ் பண்ணி இது எப்படின்னா தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க அங்கே இருக்காங்க அவங்க சொன்ன மூலமாக நான் அவங்க வந்தேன்னா போ இங்கே போனால் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு தான் வந்தேன்னா இங்கே வந்து தான் எனக்கு சரி படிக்கலான்னு ஒரு ஹோப்பே வந்துச்சு சரி இங்கே படித்தா ஓரளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இல்லை ரொம்ப யோசித்து தான் ஜாயின் பண்ணேன் ஏன்னா நம்ம 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை லைஃப்பில் இதுக்கு மேலே போகிற ரூட்டு கரெக்டாக இருக்கணும் இவ்வளோ நாள் தான் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் யோசிச்சிருப்போம் என்ன பண்ணுறதுக்குன்னே 1 மாதம் யோசித்தேன் அதுக்கப்புறம் இது சர்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டான சென்டரை சூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ டெஸ்டிங் தான் இங்கே வந்தீங்க இப்போ நீங்கள் டெஸ்டரா டெவலப்பரா இல்லை ரெண்டுமே நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ரெண்டுமே பார்ப்பேன் இப்போ உங்களால் ரெண்டு போக முடியும் டெஸ்டிங் போனாலும் போக முடியும் அந்த பயம் இல்லை எது எதுனாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இந்த பயிலகத்தில் வந்து நான் டெஸ்டர் தான் வந்து சொல்கிறீங்க எந்த கிளாஸில் இந்த இந்த கிளாஸ் முடிஞ்சாலும் டெஸ்ட் கிளாஸ் முடிஞ்சாலும் போய் டெவலப்பர் கிளாஸில் உட்காந்து கற்றுக்கலாமா கண்டிப்பாக அது அவங்க மைண்ட் செட் கற்றுக்கணும்னா எதுனாலும் கற்றுக்கலாம் நம்ம இது வரைக்கும் தெரியல மற்ற இன்ஸ்டியூட்டில் வந்து நான் இந்த கோர்ஸ் மட்டும் ஃபீஸ் கட்டலாம் இந்த கோர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை மற்ற இன்ஸ்டியூட்டில் எதுக்கு ஃபீஸ் கட்டுறோமோ அந்த கோர்ஸ் மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும் வேறு எதுவும் கற்றுக்க முடியாது பட் இங்கே அப்படி கிடையாது எதுனாலும் கற்றுக்கலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதுனாலும் போய் எங்கே வேணால் ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா சுத்தமாக கான்ஃபிடென்ட் வந்திருக்காது ஆமாம் சார் வேலை விட்டக்கப்புறம் வேறு என்ன இங்கே தான் இருந்தேன் ஃபுல் டே காலைல வந்தேன் ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சாலே போதும். ஈஸியாக பண்ணலாம் சார் அவங்களாம் என்ன வேணால் பண்ணலாம் அவங்களுக்கு இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப கம்மி அவங்களுக்கு 10 இன்டர்வியூனா எங்களுக்கு 2 இன்டர்வியூ அவ்வளோதான் இருக்கும். தேங்க்யூ.